போன எபிசோடோட லாஸ்டில் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அந்த ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த ஈனான் பயலை பற்றி ஏதோ சொல்ல வருவாங்க. அப்போ நம்ம ஹீரோ இருந்துக்கிட்டு வாயமுடு அப்படின்றவர். அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது சரி ஏதோ ஈனான் பற்றி சொன்னியே என்ன அப்படின்ட்டு கேட்பாரு. அப்போ தான் நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க, இது வந்து ஈனான் பயனோட சொந்த ஊர், அவன் வந்து இங்கே நைட் மார்க்கெட்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கேன், நம்ம போகலாமா அப்படின்ட்டு கேட்பாங்க. நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு சரி ஓகே போகலாம் அப்படின்ற. அப்புறம் நம்ம ஈனான் பயலும் நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டும் அதே மார்க்கெட்டில் சாப்பிட்டுக்கிட்டு நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அது இல்லாமல் அவங்களும் மிஸ் மீயோட பர்ஃபார்மன்ஸை பார்க்கலான் தான் வந்திருப்பாங்க, பட் ஆனால் ஷோவை மிஸ் பண்ணியிருப்பாங்க. அங்கேயே தான் நம்ம ஹீரோ ஹீரோ நடந்து போயிட்டுருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோன் வந்துட்டு ஒரு மிஸ்ட்ரி கிஃப்ட் சாப்பிட பார்ப்பாங்க. அதை பார்த்தோன்னே அங்கே இருக்க ஐட்டம்ஸை வாங்கணும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துக்கிட்டு தேவையில்லாமல் எதுக்கு இதில் அமௌண்ட்டெல்லாம் வேஸ்ட் பண்ணுற அப்படின்ட்டு சொல்லுவார். இதை கேட்டோன்னா நம்ம ஹீரோயின் இப்போ தான் புரியுது நீ ஏன் இன்னும் சிங்கிளாக இருக்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேல என்ன மாதிரி பொண்ணுங்களுக்குலாம் இதுதான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் அங்கே இருக்க அந்த பாக்ஸஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ நான் வேணா எடுக்கட்டுமா அப்படின்ட்டு கேட்பாரு. அப்போ நம்ம ஹீரோயின் இருந்துக்கிட்டு வேண்டவே வேண்டாம் அப்படின்றாங்க. அப்போ நம்ம ஹீரோ நான் எடுத்து அதில் ரேரான ஐட்டம் வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு கேட்பாரு. அப்போல்லாம் வர வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஹீரோயின். அப்போ நம்ம ஹீரோ சரி ஒரு வேளை ரேரான ஐட்டம்ஸ் வந்துருச்சு அப்படின்னா நீ வந்து நான் வந்து ஒரு டேலண்டான ஆள் அப்படின்ட்டு இங்கேருந்து கத்தி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். நம்ம ஹீரோனும் சரி அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கிட்ட ஒரு டீலை போடுவாங்க. அப்புறம் இங்கே ஈனன் பயலும் நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டும் அதே மிஸ்ட்ரி பாக்ஸஸ் கடைக்கு போகலாம் அப்படின்ட்டு வருவாங்க. இங்கே நம்ம ஹீரோயினும் நிறையா பாக்ஸஸ் எடுப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு ரேரான ஐட்டம் எதுவுமே வராது. அப்போ தான் நம்ம ஹீரோ ஒரு பாக்ஸை எடுத்து கொடுப்பார். அதை நம்ம ஹீரோயின் பிரித்து போவாங்க, அதில் ரேரான ஐட்டம் ஒன்று வந்துடும். அதை பார்த்தோன்னா நம்ம ஹீரோயின் சந்தோஷத்தில் நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு கத்துவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நம்ம டீலை மறந்துட்டியா அப்படின்ட்டு கேட்பார். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அங்கேருந்து நம்ம ஹீரோ பேரை சொல்லி டேலண்டான பர்சன் இவர் அப்படின்ட்டு கத்துவாங்க. அப்போ கரெக்டாக ஈனான் பையனும் நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டும் அங்கே வந்துடுவாங்க. அப்போ அந்த ஈனான் பையன் நம்ம ஹீரோனை பார்த்தோன்னே நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு கையை விட்டுடுவோம். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு கேட்பாங்க. அப்போ தான் அந்த ஈனான் பையன் சொல்லுவான், நாங்கள் வந்து மிஸ் மெய் ப்ரோக்ராமை பார்க்கலான்னு வந்தோம், பட் ஆனால் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. அப்புறம் அப்படியே அடுத்த நாள் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஏதோ ப்ராஜெக்ட் விஷயமாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ யாரோ காலிங் பில் அடிக்கிற மாதிரி சத்தம் கேட்கும். நம்ம ஹீரோ வந்துட்டு போயிட்டு டோரை திறப்பாரு. திறந்து பார்த்தா அந்த ஈனான் பையன். அவன் வந்து உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ட்டு சொல்லுவான். இதை வந்து நம்ம ஹீரோயின் வீட்டுக்குள்ளே உட்காந்து கேட்டுருவாங்க. கேட்டுட்டு ஈனான் பையன் வந்துட்டான் அப்படின்ட்டு அவங்க பொருளெல்லாம் வேகமாக எடுத்துக்கிட்டு ரூம்குள்ளே போய் ஒளிஞ்சுப்பாங்க. அப்புறம் அந்த ஈனான் பையன் வந்து சோஃபாவில் உட்காந்துருவான். நம்ம ஹீரோ அவனுக்கு ட்ரிங்க்ஸ் எடுக்க போவார். நம்ம ஹீரோயின் பொறுமையாக அவங்க பேகை வச்சுட்டு ரூமை திறந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த ஈனான் பையலுக்கு ட்ரிங்க்ஸை கொண்டாந்து கொடுப்பாரு. அப்புறம் நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ கிட்ட கெஸ்டர் மூலியமாக என்னோட லிப்ஸ்டிக் அங்கே இருக்குது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோ அங்கே பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அதை பார்த்து அந்த ஈனான் பையன் திரும்பி பார்ப்பான். நம்ம ஹீரோயின் டோரை சாத்திட்டு ஒளிஞ்சிப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அவங்க ஃபோன் எடுத்து நம்ம ஹீரோக்கு என்னோட லிப்ஸ்டிக் அங்கே இருக்குது அப்படின்ட்டு டெக்ஸ்ட் பண்ணுவாங்க. நம்ம ஹீரோவும் அதை பார்த்துடுவாரு. அப்புறம் அந்த ஈனான் பையன் வந்து அந்த லிப்ஸ்டிக்கை நோட்டீஸ் பண்ணிடுவான். அப்போ நம்ம ஹீரோ இருந்துக்கிட்டு எதுக்கு இங்கே வந்து என்ன பேசணும் அப்படின்ட்டு கேட்பாரு. அப்போ அந்த பையன் லிப்ஸ்டிக்கே பார்த்துட்டு இருப்பான். அதனால் நம்ம ஹீரோ அந்த லிப்ஸ்டிக் எடுத்து முன்னாடி வச்சுட்டு இப்போ சொல்லு என்ன பேசணும் அப்படின்ட்டு கேட்பாரு. அப்போ அந்த பையன் நீ வந்து ஹீரோனோட கம்பெனியை பார்த்துக்கிட்டு இருக்கிறது எனக்கு பிடிக்கல, அதுதான் நான் வந்துட்டேன்ல, ஸோ நான் இனிமேட்டு பார்த்துக்கிறேன், நீ அங்கேருந்து போயிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அப்போ நம்ம ஹீரோ அதை கேட்டுட்டு சரி நம்ம இதை பற்றி டீட்டெயிலாக பேசுவோம் பால்கனி போயிட்டு, இப்போ என்னோட ப்ராடக்ட்ஸ் கொண்டு போய் என்னோட ரூமில் வச்சுட்டு வரேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அங்கே இருக்க லிப்ஸ்டிக்கையும் அவரோட லேப்டாப்பையும் எடுத்துகிட்டு நம்ம ஹீரோயின் இருக்க ரூம்குள்ளே போவார். அங்கே போனேன் நம்ம ஹீரோயின் இங்கே எதுக்கு வந்தீங்க அப்படின்ட்டு கேட்பாங்க. அதுக்கப்புறம் அந்த லிப்ஸ்டிக் வாங்கிட்டு அப்பாடி எப்படியோ ஈனான் பையன் பார்க்கல அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் நம்ம ஹீரோ இருந்துக்கிட்டு ஈனான் பார்த்துட்டான் அப்படின்னு சொல்லுவார். என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் ஷாக்கில் இருப்பாங்க. அப்போ இந்த ஈனான் பையன் வந்து ஏதோ சென்ஸ் பண்ணிடுவான். அதுக்கப்புறமே நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணுவான், கால் ரூம்லேருந்து அடிக்கும். அப்புறம் என்னடா அது அப்படின்ட்டு திரும்பி பார்ப்பான். எங்கே நம்ம ஹீரோயின், ஆகா ஈனான் பையன் ஃபோன் பண்ணுறான் நான் மாட்டினேன் அப்படிங்கிற மாதிரி கத்தறிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ கரெக்டாக டோரை ஓப்பன் பண்ணி ஃபோன் பேசிட்டு வருவார். அப்போ அந்த ஈனான் பையனும் அந்த டோர் பக்கத்தில் நின்றுட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ எதுக்கு இங்கே நிற்கிற, ரெஸ்ட் ரூம் போகணுமா, ரெஸ்ட் ரூம் அங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். பட் ஆனாலும் இந்த ஈனான் பையன் ஒரு சந்தேகத்தோடையே அந்த ரூமை பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்புறம் நம்ம ஹீரோவும் அந்த ஈனான் பையனும் பால்கனிக்கு போயிடுவாங்க. அப்போ அந்த ஈனான் பையன் சொல்லுவான், 10 வருஷத்துக்கு முன்னாடி நீ வந்து ஹீரோனோட கம்பெனிக்கு எவ்வளோ க்ளோஸாக இருந்த, பட் ஆனால் இன்றைக்கி ஹீரோயினுக்கு என்னோடய ஹெல்ப்பு தான் வேணும், உன்னோட ஹெல்ப்பு ஒன்றும் தேவை கிடையாது, ஸோ நீ வந்து ஹீரோயின் கிட்ட உன்னோட இன்ட்ரெஸ்ட்டை காட்டாத அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அதுக்கப்புறமே நம்ம ஹீரோ இருந்து
இருந்துக்கிட்டு நான் வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் சான்ஸை வந்து ஹீரோயின்கிட்ட லூஸ் பண்ணிருக்கலாம், பட் ஆனால் இந்த சான்ஸில் நான் ஹீரோயினை கரெக்ட் பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ இந்த ஈனன் பையன் வந்துட்டு எனக்கும் ஹீரோயினை பிடிச்சிருக்கு, ஸோ நான் தான் இந்த தடவை ஜெயிப்பேன் அப்படின்ட்டு சொல்லுவான். அதுக்கப்புறமேல நான் வந்து லாயர், ஸோ நான் கண்டிப்பாக ஜெயிச்சே தீருவேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவான். அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோயின் வந்துட்டு இந்த ஈனன் பையனுக்கு ஏதோ மெசேஜ் பண்ணியிருப்பாங்க, என்ன அப்படின்னா ஆஃபீஸ் வா அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. அதை பார்த்தோன்னா இந்த ஈனன் பையன் ஹீரோயின் எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கா, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பிடுவோம். அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு பொறுமையாக டோரை ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த ஈனன் பையன் போயிட்டாலாம் அப்படின்ட்டு பார்ப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு நீ வந்து ஒரு கோலை அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து சொல்லுவார். அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வேக வேகமாக போயிட்டு அவங்க செப்பலை எடுத்து போட்டுட்டு அங்கேருந்து ஓடுவாங்க. இங்கே இந்த ஈனன் பையன் வந்து ஆஃபீஸில் பார்ப்பான், நம்ம ஹீரோயின் இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வேக வேகமாக ஓடிடுவாங்க. நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னே என்ன பாரு உனக்கு வேர் தூத்துது அப்படின்ட்டு டிஷ்யூ பேப்பர் எடுத்து தொடச்சி விட போடுவான். அப்போ நம்ம ஹீரோயின் நம்ம கையை பிடிச்சி தடுத்துடுவாங்க. அதுக்கப்புறமேல நீ ஏதோ கான்ட்ராக்ட் விஷயமா என்கிட்ட பேசணும்னு சொன்னியா என்ன அப்படின்ட்டு கேட்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் சடனாக ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து கொடுப்பாங்க. அப்புறம் அந்த ஈனான் பையன் நான் வந்து ஹீரோவோட வீட்டுக்கு போயிருந்தேன் அப்படின்ட்டு சொல்லுவான். அப்போ நம்ம ஹீரோயின் தெரியாத மாதிரி அப்படியா அப்படின்ட்டு கேட்பாங்க. அப்போ இந்த ஈனான் பையன் நான் எதுக்கு போனேன்னு கேட்க மாட்டியா அப்படின்ட்டு கேட்பான். அப்போ நம்ம ஹீரோயின் நீங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸோ பேசிட்டு இருந்தா கூட போயிருந்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அப்போ அந்த பையன் நான் வந்து ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும்போது அங்கே போயிட்டேன் அப்படின்ட்டு சொல்லுவார். அப்போ நம்ம ஹீரோயின் என்ன கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்ட்டு கேட்பாங்க. அப்போ அந்த பையன் ஆமாம் சோஃபாவில் லிப்ஸ்டிக்லாம் கடந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அப்போ நம்ம ஹீரோ ஐயோ ஐயோ ரொம்ப காமெடியாக போகுதே அப்படிம்பாங்க. அதுக்கப்புறமே உங்ககிட்ட அவன் சொல்லலையா அப்படின்ட்டு நம்ம ஹீரோன் கிட்ட அந்த ஈனன் பையன் கேட்பான். அப்போ நம்ம ஹீரோன் வந்துட்டு என்கிட்டலாம் எதுவுமே சொல்லலை, அடுத்த தரக்க மீட் பண்ணும்போது நான் கண்டிப்பாக இதை பற்றி அவங்கள பேசுகிறேன் அப்படின்னு எப்படியோ ஒரு வழியாக சமாளிச்சு விட்டுருவோம். அப்புறம் ஈவினிங் டைம் நம்ம ஹீரோவோட வீட்டை கட்டாங்க. அங்கே நம்ம ஹீரோ ஏதோ சமைச்சிக்கிட்டு இருப்பாரு. அப்போ நம்ம ஹீரோயின் போயிட்டு என்ன சமைக்கிறீங்க அப்படின்னு கேட்டுட்டு அங்கே இருக்க ஃப்ரூட் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமேல ஈனான் கூட இப்படி தான் சமைப்பான் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஹீரோ கட்டுப்படுவார். கட்டுப்பாயிட்டு நான் வேணா ஈனானுக்கு ஃபோன் பண்ணேன் எப்படி சமைக்கிறதுன்னு கேட்குறேன்னு அப்படின்ட்டு ஃபோன் எடுக்க போவார். அப்போ நம்ம ஹீரோயினும் ஃபோனை பிடிக்கும். அப்புறம் நம்ம ஹீரோ இனிமேட்டு அவனை பற்றி என்கிட்ட பேசாத அப்படின்ட்டு சொல்லுவார். அப்போ நம்ம ஹீரோயினும் கோவப்பட்டு நானும் உன் வீட்டில் இன்ட்ரெஸ்டோடு இல்லை, அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணனால தான் அங்கே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அப்புறம் நம்ம ஹீரோவும் கோவத்தில் அந்த ஃபிஷ் மேலே வினிகர் எடுத்து ஊற்றிடுவார். இதை பார்த்தோம் நம்ம ஹீரோயினும் கோவமாக அங்கேருந்து போயிடுவாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் பாத் டப்பில் உட்காந்துட்டு நம்ம ஹீரோ கூட இருந்த ஒவ்வொரு ப்ளசண்ட்டான மெமரிஸையும் நினச்சி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமேல ஃபீலும் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இங்கே நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினோட ஃபோட்டோவை எடுத்து பார்த்துக்கிட்டு சிரிச்சிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கூட இருந்த நல்ல மெமரிஸையும் அவரும் நினச்சி பார்த்துட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பார். அப்புறம் காலையில் விடைஞ்சிடும். நம்ம ஹீரோயின் வந்து ஒரு ஃப்ரூட்டை கையில் வச்சுட்டு செல்ஃபி எடுத்துகிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயின் கிட்ட போயிட்டு உன்னோட அன்எடிட்டட் ஃபோட்டோ எனக்கு ஒன்று வேணும் கம்பெனி பர்பஸ் கண்டி அப்படின்ட்டு கேட்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயினா அவங்க ஃபோட்டோஸ் எல்லாம் காட்டிகிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோனால ஒரு கேவலமான ஃபோட்டோவை பார்த்து ஆமாம் இந்த ஃபோட்டோ தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிடுவார். அப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு காரில் ஏறுவார். காரில் ஏறினோடனே ஃப்ரண்ட் மிரரில் ஏதோ மாட்டுவார். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் ஃபோட்டோவை திஷ்டி பொம்மையாக மாட்டி வச்சுட்டு சிரிச்சிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் வடி நம்ம ஹீரோ ட்ரெஸ்அப் ஆகிட்டு வருவார். நம்ம ஹீரோயின் கிட்ட வந்துட்டு நான் வந்து என்னோட கம்பெனி வேலையாக போகிறேன், ஸோ நான் ஈவினிங் வரத்துக்கு லேட் ஆகும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோன்ட்ட சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறமே நம்ம ஹீரோனும் சரி அப்படின்ட்டு அவங்க ஃபோன் எடுத்து பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ தான் அவங்களுக்கு வந்துட்டு ஒருத்தங்க மெசேஜ் பண்ணியிருப்பாங்க, இன்றைக்கி வந்து நீ தான் ஹோம் பார்ட்டி கொடுக்கணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனும் ஏதாச்சும் ரெஸ்டாரண்ட் இருக்கா அப்படின் மாதிரி சர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் எல்லா ரெஸ்டாரண்ட்டும் ஃபுல் அப்படின்ட்டு. அப்புறம் என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு யோசிப்பாங்க. அப்புறம் நம்ம ஹீரோவோட வீட்டை பார்த்துட்டு சரி ரைட் அப்படின்ட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி ஒரு ஹெல்ப் வேணும் அப்படிம்பாங்க. இங்கே நம்ம ஹீரோவோ அவங்க டாக்டர் ஃப்ரெண்டாக உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோக்கு ஒரு கால் வரும். யாருடான்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் கால் பண்ணி இன்றைக்கி வந்து எங்கள் அப்பாவை பார்க்க போனோம், நீங்கள் எங்கள் அப்பாவை பார்த்துட்டு வந்துடுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. நம்ம ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிடுவோம். அப்புறம் இங்கே நம்ம ஹீரோன் வந்துட்டு அவங்க கம்பெனி எம்ப்ளாயீஸை வீட்டுக்கு வர சொல்லி தான் ட்ரீட் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்பா அவங்க சாப்பாடுலாம் எங்கே அப்படின்ட்டு கேட்பாங்க. அப்போ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ட்டு போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணுவாங்க. டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு தான் சாப்பாடு எல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க உள்ளே வந்தோடனே நம்ம ஹீரோயினோட கொலீக்ஸ் வந்துட்டு அவங்கள பார்த்தோன்னா நீங்கள் வந்து டிவியில் தானே வேலை செய்கிறீங்க, உங்களெல்லாம் பார்த்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை இவன் தான் என்னோடய ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயினோட கொலீக் வந்துட்டு ஒரு சர்ப்ரைஸான பர்சன்னு இங்கே வரப்போகிறாரு அப்படின்ட்டு போய் டோரை தொடப்பார். யாருடான்னு பார்த்தா அந்த ஈனான் பையன் தான் வந்து நிற்பான். அவனை பார்த்தோன்னா நம்ம ஹீரோயின் எப்படா சமாளிக்கிறது அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமேல நீ பிஸியாக இருப்பேன்னு நினச்சி அதனால தான் உனக்கு இன்வைட் பண்ணலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேல அந்த ஈனான் பையன் இருந்துக்கிட்டு இந்த இடத்த நீ எப்படி புக் பண்ண அப்படின்ட்டு கேட்கும்போது இல்லை இல்லை இது ஹீரோவோட வீடு தான், நான் தான் பார்ட்டி கொண்டாடிக்கிறேன் அப்படின்ட்டு கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் மலுப்பி
எழுப்பிடுவாங்க. அப்புறம் எல்லாருமே பார்ட்டி கொண்டாடுறதுக்காண்டி வீட்டுக்கு பின்னாடி இருக்க இடத்துல அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த ஈனான் பையன் வந்து நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டுக்கு ஊட்டி விட்டு இருப்பான். இதை வந்து நம்ம ஹீரோனோட கொலி பார்த்துட்டு பாடுறா நீனான் வந்து இவ்வளோ ரொமான்டிக்கான பர்சனா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருப்பாங்க. அப்போ அந்த ஈனான் பையன் போயிட்டு அவங்களுக்கும் ஊட்டி விடுவான். இது வந்து நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அப்புறம் சடனாக நம்ம ஹீரோ அங்கே என்ட்ரி கொடுப்பார். நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினோட கொலி ஹீரோ வராரு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு ஷாக் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் ஆஹா நம்ம தான் ஹீரோக்கு அப்பாவை பார்த்துட்டுவான் வேலையை கொடுத்தமே எப்படி நேரமாக வந்தார் அப்படிங்கிற மாதிரி முழிச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமேல எப்படியாச்சும் சமாளிச்சாகணுமே அப்படின்ட்டு உங்களுக்கெல்லாம் பெரிய சர்ப்ரைஸ் ஹீரோ வந்துட்டாரு அப்படின்ட்டு வேகமாக ஹீரோ பக்கத்தில் ஓடிட்டு என்னை மன்னிச்சிடுங்க உங்ககிட்ட சொல்லாமல் பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணதுக்கு நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் அப்படின்ட்டு ஒரு பொய்யை சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேல் நீங்களும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் இந்த பார்ட்டி மட்டும் கெடுத்துறாதீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோட்ட சொல்லுவாங்க. நம்ம ஹீரோவும் சரி அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டு வந்துடுவாரு. அப்புறம் எல்லாருமே சாப்பாடு உட்காந்துருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் சோடா பாட்டில் ஓப்பனரை மறந்துட்டேனே அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஈனான் பையன் டேபிள்லேயே அந்த சோடா பாட்டிலாக ஓப்பன் பண்ணுவான். அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோட கொலிக்கு வந்துட்டு வாவ் சூப்பர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஹீரோவும் வேணுக்குன்னு அங்கே இருக்க பாட்டிலை வச்சு இன்னொரு சோடாவை ஓப்பன் பண்ணுவார். அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் கை தட்டி சூப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அந்த ஈனான் பையன் நம்ம ஹீரோவை முறைச்சி பார்த்துக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறமேல அந்த பையன் கிளம்பலாம் அப்படின்ட்டு வீட்டுக்குள்ளே வருவான். நம்ம ஹீரோயின் அங்கே வருவாங்க. இங்கே என்ன பண்ணுற அப்படின்ட்டு கேட்கும்போது ஸ்டோரேஜ் ரூமில் இருந்து நான் ட்ரிங்க்ஸ் எடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ அந்த ஈனான் பையன் வந்துட்டு நீ ஹீரோவோட வீட்டில் தானே தங்குற எனக்கு தெரியும் அப்படின்ட்டு சொல்லுவோம். நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறமேல நான் தான் வண்டனில் என் கூட வந்துட்டு எதுக்கு தேவையில்லாமல் இவன் கூட தங்கிட்டு இருக்க அதுவும் இவன் ஒரு இன்வெஸ்டர் வீட்டில் ஏன் தங்கிட்டு இருக்க அப்படின்ட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் கோவப்பட்டு ஹீரோ அப்படிலாம் கிடையாது அவர் எவ்வளோ நல்ல வரன்ட்டு உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம ஹீரோ கரெக்டாக ஸ்டெப்ஸில் இறங்கி வருவார். வரும்போது இவருக்கு எல்லாத்தையுமே கேட்டுருவார். அப்புறம் நம்ம ஹீரோயினை கோபமாக பேசிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஈனான் பையலும் நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டும் காரில் போய்கிட்டு இருப்பாங்க. அப்போது அவங்க ஃப்ரெண்டு இருந்துக்கிட்டு நம்ம ஹீரோ பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த ஈனான் பையன் வந்துக்கிட்டு நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இதை கேட்டோடனே நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு கோபப்பட்டுருவாங்க. அப்புறம் அவங்க எனக்கு ஒன்று புரியல நீ எப்போ பார்த்தாலுமே ஹீரோயின் பற்றியே பேசிகிட்டு இருக்கேன் நான் உன் கேர்ள் ஃப்ரெண்டா அவன் உன் கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்ட்டு கேட்பாங்க. அதுக்கப்புறம் நீ என்ன பொய்யாக தான் என்ன லவ் பண்ணுறான்னு சொன்னியா அப்படிங்கிற மாதிரியும் கேட்பாங்க. இதை கேட்ட அந்த ஈனான் பையன் ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற ஹீரோயின் வந்து என் தங்கச்சி மாதிரி அப்படிங்கிற மாதிரி அதை கேட்ட நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு அப்படியா அப்படிம்பாங்க. அதுக்கப்புறமேல அப்படின்னா எனக்கு ஒரு விஷயம் பண்ணி கொடு அப்படிம்பாங்க. அப்போ இந்த பையன் என்ன அப்படின்ட்டு கேட்பான். அப்போ இவங்க சொல்லுவாங்க நம்ம ரிலேஷன்ஷிப்பை நம்ம எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிடலாம் அப்படின்ட்டு. அப்போ அந்த பையன் இருந்துக்கிட்டு வேண்டாம் இப்போ தான் நீ வந்து உன்னோட கெரியரில் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு இருக்க அதுக்குள்ளே இது மாதிரிலாம் யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த ஈனான் பையன் மழு அப்படியே சீன் மாறுது. இங்கே நம்ம ஹீரோ சோஃபாவில் உட்காந்துருப்பாரு. நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ பக்கத்தில் வந்துட்டு பார்ட்டி பற்றி உங்ககிட்ட சொல்லாததுக்கு நான் மன்னிச்சிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஹீரோ இருந்துக்கிட்டு நான் கோபமாக இருந்தால் என்னை பார்த்து நீ பயப்படுறியா அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கேட்டுட்ருப்பாரு. அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோனுக்கு ஒரு கால் வரும். அந்த காலை பேசி முடிச்சுட்டு நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ பக்கத்தில் உட்காந்து உனக்கு ஒரு குட் நியூஸ் அப்படின்ட்டு நம்ம கம்பெனி வந்து இன்னொரு கம்பெனி கூட பார்ட்னர்ஷிப் போட்டுருச்சு அப்படின்ட்டு நம்ம ஹீரோவோட கையை பிடிச்சி ஆட்டுவாங்க. அதுக்கப்புறமேலே நம்ம ஹீரோவோட கையை பிடிச்சிருக்குன்னு ரியலைஸ் பண்ணிட்டு தூர போய் உட்காந்துப்பாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ ட்ரீட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் கேட்பார். நம்ம ஹீரோயின் அந்த ரெஸ்டாரண்ட் வேணால் வேறு ரெஸ்டாரண்ட் போகலாம் அப்படின்ட்டு நிறையா ரெஸ்டாரண்ட் சொல்லுவாங்க. பட் ஆனாலும் நம்ம ஹீரோ அதே ரெஸ்டாரண்ட்டில் தான் வேணும் அப்படின்றவாரு. நம்ம ஹீரோயினும் கடைசியாக ஓகே அப்படின்றவாங்க. அப்புறம் இங்கே நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் அந்த டாக்டர் பையன் அவரோட கேபின்லேருந்து வருவான். அப்போ தான் ரெண்டு நர்ஸ் ஏதோ நாவல் பற்றி பேசிகிட்டு இருக்கிறத இந்த பையன் நோட்டீஸ் பண்ணுவான். அதுக்கப்புறம் அந்த நர்ஸும் நம்ம இந்த டாக்டர் பையனை நோட்டீஸ் பண்ணிவிட்டு சாரி டாக்டர் அப்படிம்பாங்க. அப்போ அந்த பையன் என்ன பேசிட்டு அதை பார்த்தோன்னே நம்ம மேலே இவ்வளோ கேர் பண்ணிக்கிறாரு ஸோ அவருக்கு ஏதாச்சும் கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும் அப்படின்ட்டு இவங்க பிளான் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் இந்த டாக்டர் பையலுக்கு ஃபோன் பண்ணி நான் வந்து என் ஃப்ரெண்டுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கணும் நீங்கள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண வரீங்களா அப்படிங்கிற மாதிரி இந்த டாக்டர் பையன்ட்டு கேட்பாங்க. அந்த டாக்டர் பையனும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதோட இந்த எபிசோடும் முடிஞ்சது.